Hi friends, welcome back to my channel. In this channel, we will see a special recipe for varalakshmi pooja. This prasadha recipe. If you try this prasadha recipe, it will be very simple and tasty. Kandipa ninga try panni paarunga. Nama channel la thengai sadam eppadi seiyadun paakalam. Romba simple irukum, taste romba super irukum. Kandipa try panni paarunga. First na iniki rendu thengava idu pola thuruvittu eduthu vechirukam. Nama adiyila ulla karuppula illama nalla white ave thiruvi eduthu vechukenga. Ipo oru kadai vechi thalichikalam. 2 tablespoon alukku oil vittiruken soodanadum. 1 teaspoon கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் 1 tablespoon பச்சை கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா சிவந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா சிவந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டானா அவாய்ட் பண்ணிருங்க முந்திரி பருப்பு ஆட் பண்றப்ப फ्लेவரும் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால கண்டிப்பா ஆட் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுப்பு மிதமான தீயில வச்சிட்டு நம்மளுக்கு பருப்பு எல்லாமே நல்ல சிவந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் ரொம்ப கருகிடாம கரெக்ட்டா பக்குவமா வறுத்திடுங்க பாருங்க நல்ல சூப்பரா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகாய் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாய் 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்ல பொரிஞ்சு வந்ததும் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் நல்லா சுருண்டு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி கொடுங்க. நம்ம தேங்காய் சாதத்துக்கு கம்மியாவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம தேங்காயில இருந்து எண்ணெய் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க நிறைய ಜಾஸ்தி எண்ணெய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா ரொம்ப எண்ணெயா இருக்கும். சாதம் சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ பாருங்க நல்லா வரப்பட்டுருச்சு இது ரொம்ப நல்ல வாசனையா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு போட்டுறோம் லிங்க் ஷேர் பண்றேன் அதையும் போய் வாட்ச் பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க ஒரு 5 to 10 minutes க்கு நல்லா வணக்கி விட்டீங்கனா போதும் மீடியம் फ्लेம்ல ரொம்ப நேரம் வணக்கணும்ன்றது இல்ல லைட்டா வணங்கி வந்துச்சுனா போதும் நல்ல அந்த பச்சை ஸ்மெல்லோட சாப்பிறப்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வறுத்து விட்டாச்சு அவ்வளவுதான் இப்போ இத நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்க்கவே இப்போ நான் சாதம் நல்ல வேக வச்சு வடிச்சிட்டு இது போல பேஷன்ல எடுத்து வச்சிருக்கேன் நல்ல உதிரி உதிரியா இருக்கணும் சாதம் அப்பதான் நமக்கு சாதம் சாப்பிறப்ப சூப்பரா இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்ல கட்டிகள் இல்லாம நல்ல இது போல உடைச்சி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட தேங்காய் துருவல் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி சாதம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கங்க ஆல்ரெடி நம்ம தேங்காய் துருவல்ல உப்பு ஆட் பண்ணிருக்கோம் அதனால செக் பண்ணிட்டு தேவனா லாஸ்ட்ல உப்பு ஆட் பண்ணிக்கங்க இது கொஞ்சம் ஸ்வீட்டா கொஞ்சம் ஸ்பைசியா கொஞ்சம் சால்ட்டியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சாதம் ரொம்ப டிஃபரண்டா சாப்பிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க குழந்தைகளா ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு பார்க்கவே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க கலர்ஃபுல்லா நல்ல சாதம் இந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியா சூப்பரா இருக்குன்னு பாருங்க
இது போல் நல்ல உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குலைவாயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக உதிரி உதிரியான சாதமாக எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உதிரி உதிரியான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பொங்கல் செய்ய போகிறேன். அந்த அரிசியை நல்லா கப்பில் மெஷர் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் போல் அரிசி அளந்துட்டு எடுத்திருக்கேன். 1 கிலோ வந்து 2 கப் இருந்துச்சு. இப்போ 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி வைக்கணும். நான் எனக்கு 2 கப் எடுத்திருக்கேன். 10 கப் தண்ணி ஆட் பண்ணும். நான் 8 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு 2 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா ஃபுல்லாகவே தண்ணியிலையும் செய்யலாம். பால் கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி க்ளோஸ் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த கேப்பில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பாசிப்பருப்பு சேர்த்தா நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசி ஆட் பண்ணணும். இப்போ அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுப்பிடிச்சிடாமல் அடுப்பை மிதமான தீலையை வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வருது. இது போல் நல்லா வெந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைங்க. டக்குன்னு அடிப்பிடிச்சிரும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சாதம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்ல சாதம் வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாதம் வேகாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும் பொங்கலில். அதனால் கண்டிப்பாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் ஆட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது போல் வெல்லத்தை உடச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நார்மலாக நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா 1 கப்புக்கு 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணணும். அப்போ தான் சரியாக இருக்கும். 1 கப்புக்கு 5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் நல்ல குலைவாக நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்ல வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி நல்லா நம்மளுக்கு சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பொண்ணு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதும்
நம்ம ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு நல்லா லைட்டாக பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு 10 திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். உலர் திராட்சை, இப்போ உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு, இப்போ நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்தளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பொங்கலை நல்லா கலந்து கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அப்படி தான் சூப்பரான சுவையான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு மாங்காவை நல்லா இது போல் தோல் சீவிட்டு பீட்ரூட் துருவுறதில் நல்லா இது போல் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் ஃபஸ்ட்டே நல்லா துருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு தாளிச்சிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். சூடானதும் 1 டீஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் போல் உளுத்தம் பருப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தீஞ்சிராமல் கரெக்டாக வறுப்படணும். நல்லா பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு வறுவட்டா போதும். இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் வரமிளகாய் உங்கள் கரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி ஒரு 4-5 ஆட் பண்ணியிருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம மாங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாகவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டாச்சு. நல்ல பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வணக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிலக்கடலை பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச நிலக்கடலை பருப்பு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை பருப்பு ஆட் பண்ணுறப்ப நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் இன்றைக்கி சாதம் வந்து ஒரு 2 கப் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சாதம் உதிரி உதிரியான சாதமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல உதிரி உதிரியாக சாப்பாடு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்ப குலைவாகாமல் உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சூடாக வேணும் அப்படின்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல சூடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பு ஆன்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். நல்லா சுட சுட இந்த மாங்காய் சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்,
கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்ல வாசனையாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பாருங்கள் சூப்பரான சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு சுண்டலை நைட்டே ஊற வச்சுட்டு நல்ல ஒரு வடிதட்டில் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நைட்டே ஊற வச்சு நம்ம வேக வைக்கிறப்ப தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மினிமம் ஒரு 8 hours அது இது நல்லா உரி வரணும். இப்போ நம்ம இதை குக்கரில் ஆட் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கரை மூடி போட்டு ஒரு 5 whistle விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் நைட்டே ஊற வைக்காட்டி பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாவது சுண்டல் நல்லா உரி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் ஒரு வடிதட்டில் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 tablespoon அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு உளுத்தம்பருப்பை நல்லா பொரிய விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வரமிளகா பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சிவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுண்டலை நல்லா இந்த தவாலையே போட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி கொடுங்க. இப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு வணக்கி விட்டாச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1-2 tablespoon அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாப்பிட்றப்ப கடிப்படும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சரியான ஒரு தயிர் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் 1 cup அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன், பொன்னி அரிசி. இப்போ இதுக்கு 5 cup அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் மூடி விசில் போட்டுடலாம். 1-3 whistle போடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள் 3 whistle அப்புறம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இது போல் நல்லா கரண்டி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுக்கலாம். 1 cupக்கு 5 cup தண்ணி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குலைவாயிடுச்சுன்னு. இது போல் கரண்டி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 tablespoon அளவுக்கு ஆயில் விட்டு சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சமாக பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிய விட்டது 2 வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இல்லைன்னா 3/4 cup அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. அப்போ நம்ம சாப்பிட்றப்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும் தயிர் சாதம். நீங்கள் உடனடியாக சாப்பிட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். லிங்க் ஷேர் பண்ணுறேன், போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெஞ்ச் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் 4 எலுமிச்சை மிளத்தை இது போல்
பிழிஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நம்ம பிழிஞ்சிட்டு செய்கிறப்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரசம் எதுவும் வைக்காமல் டைரெக்டாகவே லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரசம் எதுவுமே வைக்க போகிறதில்ல, டைரெக்டாகவே இது போல் பிழிஞ்சிட்டு தாளித்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூனு பச்சைக்கிழ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா சிவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்ல பருப்பை கருகிராமல் நல்ல பதமாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தில் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப சேர்த்து. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே பச்சை மிளகாய், வரமிளகாய், வாசனைக்காக கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். உங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு ரைஸை நல்லா வேக வச்சு இது போல் வடிச்சுட்டு ஒரு பேஷனில் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து நம்ம கிளறப்ப சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லெமன் சாரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சாதத்தை இது போல் அகலமான பாத்திரத்தில் வேக வச்சு வடிச்சுட்டு கொட்டி வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா சாதத்தை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பு, அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா இது போல் கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நல்லா சாதம் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது போல் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டுக்காக நிலக்கடலை பருப்பை வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல க்ரன்ச்சியாகவே இருக்கும். உங்களுக்கு நிலக்கடலை பருப்பு வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு சாதத்தை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் சூப்பரான சுவையான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம 1 மணி நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணுறப்ப நல்ல கலர் ஆகிடும். அதனால் எல்லோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே மஞ்சள் வந்து நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் சூப்பரான சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசம் நம்ம ஜவ்வரிசியும் சேமியாவும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 லிட்ரு பால் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதை நல்லா சூடு பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது சூடாகிற கேப்பில் நம்ம சேமியாவையும் ஜவ்வரிசியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா 1 லிட்டர் அளவுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆடப்படியாமல் நல்லா அப்பப்போ கிண்டி விடுங்க. நம்மளுக்கு ஜவ்வரிசி சேமியாவும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வருது. இன்னும் நல்லா வெந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே தெரியும் பாருங்கள் உங்களுக்கே நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம், எந்த அளவுக்கு திக்காயிடுச்சின்னு பாருங்கள். அதனால் நல்லா 2 மடங்கு தண்ணி ஊற்றி வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வெந்து வரப்ப. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இன்னைக்கு ஒரு 6 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். தண்ணி விடாமல் நல்ல திக்கான பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயசம் ரொம்ப ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இல்லை, நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் மில்க் மேடு யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பில் ஃபுல் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி இதே கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் மில்க் மேடு 1 கப் யூஸ் பண்ணிக்கணும். 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மில்க் மேடு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம சுகரும் மில்க் மேடும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மில்க் மேடு யூஸ் பண்ணனே சுகர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்மளோட மில்க் மேட் யூஸ் பண்ணோன்னே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பாயாசம். நல்ல ஃப்ளேவரு, நல்லா ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக மில்க் மேட் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சூடானதும் 10 முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை போட்டுக்கலாம். திராட்சை வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாயசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கும். ஆனால் 1-2 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணுறப்ப நல்ல திக்காகிடும். நம்ம மில்க் மேட் யூஸ் பண்ணுறப்ப நல்ல பாயசம் கெட்டிப்படும். இப்போ நம்ம வாசனைக்காக 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு மில்க் மேட் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சுகரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.